ரியோ ராஜோட அசத்தலான நடிப்புல வெளியாக இருக்கிற படம் தான் பிளான் பண்ணி பண்ணணும். இந்த படத்தோட டீசர் தற்பொழுது வெளியாகி மக்கள் மத்தியில நல்ல ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு. இந்த படத்துல இவருக்கு ஜோடியா ரம்யா நம்பீசன் நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படமானது கமிங் மார்ச்ல ரிலீஸ் ஆக போதுன்னு படக்குழுவினர் ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்டையும் வெளியிட்டிருக்காங்க. பாசிட்டிவ் பிரிண்டர் ஸ்டுடியோ தான் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. பத்ரி வெங்கடேஷ் அவர்கள் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. யுவன் சங்கர் ராஜா அவர்கள் படத்துக்கு சூப்பரான மியூசிக் போட்டு கொடுத்திருக்காரு. தளபதி விஜய் நடிப்புல வெளியான போக்கிரி படத்துல வடிவேலு சொல்ற காமெடியான வசனம் தான் பிளான் பண்ணி பண்ணணும். இந்த வசனத்தையே டைட்டிலாக டைரக்டர் வச்சிருக்காரு. நெஞ்சம் உண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா படத்தோட வெற்றியை தொடர்ந்து ரியோ அவர்கள் இப்போ இந்த படத்துல ஹீரோவா நடிச்சிருக்காரு. யுவன் சங்கர் ராஜா அவர்கள் படத்தோட டீசரை தன்னோட ட்விட்டர் பேஜ்ல ரொம்பவே ஹாப்பியா ரிவீல் பண்ணி இந்த படமானது சம ஃபன்னான படம்னு சொல்லியிருக்காரு. மேலும் இந்த படத்துல ரோபோ சங்கர், பாலசரவணன், எம் எஸ் பாஸ்கர், ரேகா, சந்தான பாரதின்னு ஒரு காமெடி பட்டாளமே நடிச்சு அசத்திருக்காங்க. இந்த படமானது கண்டிப்பா காமெடி என்டர்டைன்மெண்ட் படமா இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. டீசரோட ஸ்டார்டிங்லேயே ரம்யா நம்பீசன் கன்சீவா இருக்குன்னு சொல்றதும் அதுக்கு ரியோவோட ரியாக்ஷனும் சம காமெடியா இருக்கு. பாலசரவணன் அவர்கள் ஒரு கட்டத்துல அவர் தான் அமித்ஷா மாதிரி ஐடியா பண்ணி சந்தான பாரதி மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணுவாரேன்ட்டு வித்தியாசமான டைலாக்கையும் பேசி அசத்திருக்காரு. சோ பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்ற இந்த திரைப்படமானது ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் மக்கள் மத்தியில எந்த அளவு வரவேற்பு பெறப்போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.